ఉపవీతినముభ్యంతం ప్రజగత్పదం శరణాగత సాధవాహమీరే శిఖయా శేఖరిణం పతింగతీనా సత్సద్గురుమంత్రాయ నమః. நேற்று சர்வாபேக்ஷா அதிகரணம் சேவிச்சோம். அதுல கிரகஸ்தாளுக்கு கர்மாக்கள்லாம் அவசியம் வேணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னாக்க இந்த கர்மாக்களை கொண்டுதான் அனுஷ்டிக்கணும், கர்மாக்கள்னா அங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை பத்தி தான் முடிச்சுட்டோம். அதன் பேர்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் தேவை. சமதமாதிகள் குலநடக்கம்னு ஒண்ணு சொல்ற மொழியும் இந்திரிய நிக்கிறோம், மனசை அடக்கணும், வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்களை அடக்கணும். இதெல்லாம் அடைக்கணும்னாக்க நமக்கு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க முடியும். இத எல்லா இடத்துலையும் பகவத்கீதையாகட்டும் உபனிஷத்தாகட்டும் அந்த மாதிரி புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் எல்லாம் சொல்றது நமக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்கினாத்தான் அவளால மேல காரியங்களை சாதிக்க முடியும். நமக்கு வேண்டியது பிரம்மம், பரமாத்மா, அந்த பிரமாவை சேவிக்கிறது தான் நமக்கு முக்கியம். எத்தனையோ ஊர்ல பாக்குறோம் பெருமாள் அற்புதமா வீதியில் எழுந்துள்ளவர், சேவிக்காதான் எத்தனையோ பேர் இருக்கா. அந்த சமயத்துல முக்கியமா கிரிக்கெட் முக்கியம் சும்மா முக்கியம் இல்லைன்னு போறவா இருக்கா. காரணம் என்ன அப்படின்னா இந்திரிய நிக்கிறோம்ன்றது இல்லை, நமக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காக வேற என்ன வேணும் அப்படின்றது நமக்கு வரமாட்டேன்றது மனசுல. அதனால அது வேணும் அப்படின்னு சொன்னாக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா புலனடக்கத்தை கொண்டு வரணும், புலனடக்கத்தை கொண்டு வரணும், இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சு காமிக்கணும். இது சமதமாதி சாதன சம்பத்து. சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லட்சணம் சாதிக்கும் பொழுது சாந்தோ தாந்தோ அனசூயுஹு அப்படின்னுட்டு சொல்றாரு. சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு, சிஷ்ய லட்சணம் சொல்லச்சு, சாந்தன் தாந்தன் அனசூயு அப்படின்லாம் நிறைய பிரயோகம் பண்ற லட்சணங்கள்ல தேக்கிறது. சாந்தன் அப்படின்னாக்க அந்தரிந்திரியம் மனசை அடக்கிறது, தாந்தன் அப்படின்னாக்க வெளி இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிறது. இதெல்லாம் இருக்கணும் ஒரு சிஷ்யனுக்கு. எதை போட்டாலும் சாப்பிடணும், அடுத்த அதிகாரம் வரப்போறது எதை போட்டாலும் சாப்பிடணும். எனக்கு இப்படிதான் சாப்பிடுவேன் அப்படிதான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் பாடத்தால சாப்பிடச்ச வாசிச்ச காலத்துல வாசிச்சமோ இல்லையோ அதிகாரனால என்ன சண்டை போட்டு இருக்கோம். அதெல்லாம் தப்புன்னு இப்ப தெரியறது, அப்ப அது தெரியலையே. ஆகையினாலும் என்னைக்குமே இந்திரிய நிக்கிறவன்றது முக்கியம். இப்ப என்ன இது என்னக்க ஒரு யதீஸ்வரால் இருக்காளே சன்னியாசிகள் அவளுகள்லாம் இந்திரிய நிக்கிறோன்றது வரும். ஏன்னா வைராக்கியத்தினாலதான் சன்னியாசாசிரமத்தையே வாங்கிக்கிறார். நிஜமா யதீஸ்வரால்லாம் சேவிக்கிச்ச எவ்வளவு மனசு கஷ்டப்படுறது தெரியுமா. நாம எல்லாரும் என்ன பண்றோம், குடும்பத்தோடு போய் சேவிக்கிறோம், சன்னியாசிகள்லாம் குடும்பத்தோடு போய் சேவிக்கிறோம். அந்த சுவாமி ஆனந்தமா அக்ஷதை சேர்க்கிறார். ஆனா அவ மனசுல ஏதாவது தோணாதா, இவெல்லாம் குடும்பத்தோடு வந்து சேவிக்கிறார், நாம மாத்திரம் தனியா தனி மரமா இருக்குமே அப்படின்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவ வந்து எவ்வளவு நிகிரகம் பண்ணிட்டு வந்திருக்கா, இந்திரியத்தை வந்து அடக்கி வைராக்கியத்தினால ஒரு சம்பிரதாய ரட்சணம். அவளுக்கு வந்து நம்ம நடக்கும் ஆச்சாரியர் அவர் எங்க போனாலும் எல்லா பிரமாளையும் சேவிக்கிறார், அவர் ராஜா மாதிரி இருக்கார், அப்படி இருப்பார் அப்படி இருப்பார்ன்னு. சர்வேஸ்வரன் என்ன பண்றான்னாக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைய கொடுக்குறான், எல்லாருக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டேன்றான். சர்வாத்மனா சாந்தமா ஆனந்தமா இருக்கணும் அவ, ஆனால் அவளுக்கும் ஏதோ ஒரு குறைய கொடுக்குறான். காரணம் என்னன்னா இந்த உடம்பு, நமக்கு பிரகிருதி சம்பந்த உடம்பு இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் இருக்கும். அதனால அவளும் எவ்வளவு கஷ்டப்படுவா. சன்னியாசிகள் வந்து தானா எடுத்து எதுவும் சாப்பிட கூடாது, பசி எடுக்கிறது பழத்தை எடுத்து சாப்பிடலாம்னு சாப்பிட கூடாது. அவ வந்து யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்,
அவனே கொடுத்தாதான் சாப்பிடலாமே தவிர்த்து கேட்டும் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது, எதை போட்டாலும் சாப்பிட்டுட்டு போகணும், பிக்ஷை தானே, பிக்ஷை வாங்குற சமயத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. பாவம் அவன எதுவும் எதிர்பார்க்காம இருக்கான். அது இன்னொன்னு ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அங்க வந்து எதேஸ்வரர்கள்லாம் தலையை பண்றா பாருங்க, அவன் தலையை பண்றவா கிடையாது, அவன் பாவம். இப்ப என்ன தலையை பண்ணுன்னு சொன்னா எனக்கு என்ன பண்ண தெரியும், திரும்ப திரும்ப வெந்திய குணம் பண்ண தெரியும், ஏதோ ஒரு கரந்து பண்ண தெரியும், மற்றபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. காரணம் என்னன்னா அபியாசம் இல்லாம போயிடும். ஆகையினால இவெல்லாம் தலிக்கை பண்றவா கிடையாது, ஏதோ பண்ணுவா ஏதோ போடுவா, அதை வச்சுட்டுதான் சன்னியாசிகள் எல்லாம் சாப்பிடுறா. அதனால அவளுக்கு இந்திரிய நிக்கிறவன்றது அவளுக்கு வரும். இப்போ கிரகஸ்தாளுக்கு இந்திரிய நிக்கிறவன் வருமா, காத்தால எழுந்திருக்குச்சே எத்தனை வரிசையா வச்சுட்டு வருது நமக்கு சமஸ்தைகள், எத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொன்னுத்துக்கும் பொறுமையா இருக்க முடியுமா, கோபத்தை அடக்காம இருக்க முடியுமா. நம்ம வந்து யாகம் பண்றோம், யாகம் பண்ணச்ச எவ்வளவு இது அக்னிய ஜாக்கிரதையா பாத்துக்கணும், ரிச்சிக்குகள்லாம் இருக்காளே அவளுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும், அவள்லாம் எங்கேயா கிளம்பிட்டான்னு திடீர்னுட்டோ நம்ம வரிச்சிட்டோம், அவ வந்து பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு அசௌகரியம் தொடுத்து கிளம்பிட்டான்னு காரியம் கெட்டு போயிடும், எவ்வளவோ கோபதாபங்கள் வரும், எத்தனையோ நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகையினால இப்ப சமதமாதிகள்லாம் எப்படி வரும், இது பிரம்ம வித்தியைக்கு அங்கோன்னு எடுத்து போயிடுத்து உபனிஷத்து. பிரம்ம வித்தியைகளுக்கு இந்திரிய நிகிரகம்ங்கிறது அங்கம் அப்படின்னு சொல்லிடுத்து, சரி இருந்துட்டு போட்டு. ஆனால் சன்னியாசிகளுக்குமானா அது வறுமையை தவிர்த்து கிரகஸ்தாளுக்கு எப்படி வரும், ஏன்னா கிரக இல்லை நம்ம வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறோ. இப்ப வெயில் காலம், வெயில் காலமா இருக்கு, நமக்கு என்ன பண்றது, ஆத்து உள்ளயும் இருக்க முடியல, ஆத்து வெளியிலையும் இருக்க முடியல, ஏசியில இருந்தாலும் உடம்பு வருது, பேனை போட்டுனாலும் எரியுறது, வாசல போனா வெயில் காயறது, சாயங்காலத்துலயும் இருக்க முடியல, பகல் எப்பவும் இருக்க முடியல, எவ்வளவோ கஷ்டம். அதே ஒரு 2 மாசம் முன்னாடி நல்ல குளிரும், சைத்தியம் ரொம்ப அதிகமா இருந்தது, அந்த சைத்தியத்தையும் நம்மளால தாழ முடியல. இப்போ இந்த குளிரு அதுவும் சரி, வெயில் அதுவும் சரி, அல்லது சுகமான வெயில் சுகமான ஜில்லுன்னு காத்து இதுவும் சரி, எல்லாமே மாறி மாறி வந்துட்டுதான் இருக்கும். அதனால சீதமோ உஷ்ணமோ எல்லாம் தான் இருக்கு. ஆனா இவைகள்லாம் ஆகமோ பாயினோ அனித்யாக, இதெல்லாம் நிச்சயமானதில்லை, இன்னைக்கு வரும் இன்னைக்கு வெயில் இருக்குது, இன்னும் 2 மாசம் 1 மாசம் மே மாசம் வந்துட்டோம்னாக்க அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆயிடுத்துனாக்க கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்படி இவைகள்லாம் அனித்தியங்களா இருக்கு, இது அத்தனையும் தான் திதிக்ஷஸ்வ பாரத, இதெல்லாம் பொறுத்துக்கோ, ஏன்னா நீ யுத்தம் பண்ண போற, யுத்தம் பண்ணிச்சு என்ன ஆகும், யாராவது எங்கேருந்தோ அடிப்பான், அது உண்மையில வந்து அம்புபடும், வலிக்கும், எத்தனையோ பொறுத்துன்னு போகணும், அது எல்லாருக்குமே அது முக்கியம். அதனால ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவனுக்கு இதெல்லாம் சகஜம்தானே, அதனால இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி முடியும், யாகாதிகள் அனுஷ்டிக்கிறாளோ, யாகாதிகள் அனுஷ்டிக்கிச்சா அவ காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு, பண்ண முடிச்சு 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 பார்க்கணும், கால் நடக்கணும், வாயு மந்திரம் சொல்லணும், எத்தனை காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணச்ச ஒண்ணுமே பண்ணாம தியானம் பண்ண முடியுமா, அவன் அத்தனை காரியம் பண்றாளே தியாகங்கள்லாம் பண்ணச்சு. அதனால இந்திரிய நிகிரகம்ன்றது எப்படி இவாளுக்கெல்லாம் வரும், இவாளுக்கெல்லாம் அதெல்லாம் வராதே, வராத ஒருத்த போய் இந்த மாதிரி இதை பண்ணு அப்படின்னு எப்படி உபனிஷத்து சொல்றது, அதனால அதை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாரோ. காரணம் இதுதான், எனக்கு ஒரு கிரகஸ்தனா இருந்துட்டான்னாக்க அவன்
லௌகிக கர்மாவா இருந்தாலும் சரி அல்லது வைதிக கர்மாவா இருந்தாலும் சரி எந்த கர்மாவா இருந்தாலும் அவன் இந்திரியங்களை வச்சுட்டுதான் பிரவர்த்திக்கணும். இந்திரியங்களை வச்சுட்டுதான் அவன் பிரவர்த்திக்கணும். இந்திரியங்களை வச்சு அவன் பிரவர்த்திச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்திரிய நிகிரகம் எங்க வரும்? பார்த்து பார்த்துதான் பண்ணி ஆகணும். அதனால இந்த சமதமாதிகள்லாம் கிரகஸ்தனுக்கு கிடையாது. அது இல்லாதனால அவனுக்கு பிரம்மவித்தியே வேண்டியது இல்லை. ஏன்னா சாஸ்திரம் சொல்லிடுச்சு சமதமாதிகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனா கர்மானுஷ்டானம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை வச்சுருந்ததான் அனுஷ்டானம் பண்ணணும். அதனால அவனால பண்ண முடியாது. அது அதனால அது அனுஷ்டிக்க வேண்டியது இல்லை. இந்திரியத்தெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பூர்வ பட்சி. ஆனா சித்தாந்தம் அப்படி கிடையாது. இந்திரிய நிகிரகம் அவசியம் தேவை. காரணம் என்னன்னா உபனிஷத் வாக்கியம் சுருட்டு போயிடுச்சு. பிரகதாரணிகள் சொல்றது தஸ்மாத் ஏவம் விது சாந்தஹ தாந்தஹ உபரதஹ திதிக்ஷுஹ சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு சொல்றது. ஏவம் விது தஸ்மாத் ஆகையினால ஏவம் விது இவ்வாறு அறிகிறவன், இவ்வாறு தெரிந்து கொண்டான், உபாசிப்பவன் அர்த்தம். சாந்தக அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மனசை அடக்கி சாந்தக வெளி இந்திரியங்களை அடக்கிறது. கீதா பாஷ்யத்துல 10வது அத்தியாயத்துல ஒரு அர்த்தம் சாதிக்கிறார், 16வது அத்தியாயத்துல இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார், 15வது சொல்றேன். ஏன்னா சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக சமம் தமம் ரெண்டு இருக்கு, ரெண்டுமே இந்திரியங்களை அடக்கிறது தான். ஒரு இடத்துல சமன்றத்துக்கு அந்த இந்திரியம் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசை அடக்கிறதுன்னு அர்த்தம் பண்ற. தமன்றத்துக்கு பாஷ்ய இந்திரியங்கள், வெளியே இருக்கோ கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்கு, இவைகளை அடக்கிறதுன்னு அர்த்தம் பண்ருக்காரு எம்பெருமானார். அதே இன்னும் சில இடத்துல மாத்தி அப்படியே சமம்னாக்க வெளி இந்திரியங்கள், தமம்னாக்க மனோ இந்திரியம் அப்படின்னு அர்த்தம் பண்ருக்க. சுவாமி தேசிகன் வந்து அதுக்கெல்லாம் அர்த்தமர் சுவாமி சுவாமி தேசிகன்லாம் அதுக்கு சந்தர்ப்பத்தின் மூலமா அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு. போட எப்படியோ இருக்கட்டும். அதனால சாந்தக சாந்தக ரெண்டு இந்திரியங்கள், மனசை அடக்கிறவன், அத மாதிரி வெளி இந்திரியங்களை அடக்கிறவன். உபரதக உபரதகன்னாக்க காமிய கர்மாக்கள் இருந்து விடுபட்டவன். காமிய கர்மாக்கள் நமக்கு தேவையே இல்லை, நம்மாங்கள்லயும் அனுஷ்டிக்கிறது கிடையாது. எதை பண்ணாலும் நாம சாத்திய தியாகம் பண்ணிதான் அனுஷ்டிக்கிறோம். அதனால இத வந்து காமிய கர்மாக்கள் நாம பண்ணவே மாட்டோம். அதனால உபரதக திதிக்ஷு, திதிக்ஷுன்னா பொறுமையா இருக்கிறவன், நம்ம எப்பொழுதும் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் சமாஹிதோ பூத்வ மனசு சமாதானம் பண்ணணும், மனசை அடக்கணும்னு அர்த்தம். எப்படி அடக்கணும்னா இந்த காமியங்கள்ல நம்ம புத்தி போகாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும். என்ன வேணாலும் எவ்வளவு கோபங்கள் வரா மாதிரி பிரவர்த்திச்சாலும் இதர நமக்கு கோபமே வரக்கூடாது. நம்மள வந்து ஒருத்தர் வெயில திருப்பி நான் வசன என்ன ஆகும்? சில திருக்குணம் ஞானம் சாதிச்சு ஒரு பைத்தியம் நம்மள பார்த்து கத்துறது, நம்ம திருப்பி கத்தினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிற்சியத்துக்கு சமமா நாம் ஆயிடும். அதனால அந்த மாதிரி அவ வையணும்னு வச்சுட்டு போட்டுமே, நாம எதுக்கு வைக்கணும் அப்படின்னு நாங்க பாடநாள்ல இருக்க எங்களுக்கு புத்திரதி சாதிச்சிருக்கேன் திருக்குணம் தியானம். அந்த மாதிரி ஒருத்தர் வச்சாண்டாக்க திருப்பி வையாதீங்களோ, இது எல்லாருக்கும் பொதுதான். காரணம் என்னன்னாக்க மனசை அடைச்சிக்கோங்களோ. அது வந்து சுவாமி சுனிஷ்ட அபிஞான அதிகாரத்துல அதை சாதிக்கிறது. என்ன ஒருத்தர் வெய்யறன்னு வச்சுக்கோங்க, அதனால எனக்கு என்ன எங்க வெய்ய முடியும்? அவரால என் ஆத்மஸ்வரூபத்தை வெய்ய முடியாதோ இல்லையோ? இந்த உடம்ப வச்சுட்டு வெய்யறான், இந்த உடம்ப வச்சுட்டுதான் என்ன வெய்யறான். நீ இப்படி பண்ணிட்டே, நீ அப்படி பண்ணிட்டே, நீ நாசமா போவேன்ற, நாசமா போவேன்னு என்ன வச்சா
அஞ்சு வருஷம் முன்னாடி அடி எனக்கு நான் அவனால லெட்டர் எல்லாம் வந்தது என்னென்னவோ போட்ட அந்த ஆண்டவன் ஆசிரமம் தகராறு வந்துச்சு போட்டோம். அப்போ அப்பெல்லாம் இதேதான் சிந்தனை வேதாந்த் இல்ல அடியே அவ்வளோ நிகரம் எல்லாம் இல்ல மனசு. ஆனாலும் கூட ரெசிட்டு போட்டுவேன் ரெசிட்டு போட்டுவேன் என்ன அதனால எனக்கு என்ன ஆயிட போறது அப்படின்னு தான் தோணிச்சு. ரிஷிங்கரே கேட்டாரு எதுக்கு நாராயணன் வந்து இந்த மாதிரி அடங்கி போறான் பதில் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு அவளுக்கு சமமான ஆயிட முடியாது அடியேன் அப்படின்னு விட்டேன். அதனால எதுக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி எவ்வளவு கோபப்படுற மாதிரி யார் நடந்திருந்தாலும் சரி நாம என்ன பண்ணணும்னாக்க அந்த கோபத்தை கொண்டு வராது அடக்கிடுங்கோ. இதுதான் சமாஹிதோ பூத்வா மனசமாதானம். மனசமாதின்னு நம்ம வந்துட்டோம்னாக்க யாராலையும் நம்மள ஒண்ணுமே ஜெயிக்க முடியாது. அடியனுடைய பேத்தி அந்த பேத்திய காட்டிலும் ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் பெருசு என் தங்க தம்பி பொண்ணு அடியனுடைய பேத்தி கிட்ட வந்து என் தம்பி பொண்ணு என்ன பண்ணிட்டு சண்டை போட்டது என்னென்னவோ கத்தின்னு இருந்தது. என் பேத்தி என்ன பண்ண ரெண்டு வயசு குழந்தை அவ பதிலே சொல்லலை அவ்வாறு பதிலே நின்றா. அதுக்கு என் தம்பி பொண்ணு திருப்பி கத்துறா ஏடி நான் இத்தனை வெயிலனே திருப்பி ஒரு வாரத்திலே வெய்யக்கூடாதா நான் வெய்யறதுக்கு என்னதான் பிரயோஜனம்னு கேட்டாரு பொண்ணு. என்னதான் பிரயோஜனம் இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாரத்தையே நீ திருப்பி சொன்னாதான் நான் வருஷத்துக்கு சாப்பிடலையும் ஒண்ணுமே நீ சொல்ல மாட்டேன்றியே அப்படின்னு அதை கேட்டது. என் பேசி வந்து அதுக்கு என்னன்னாக்க பேச தெரியும் ஆனா யார் என்ன சொன்னாலும் தெதாம போயிடுறது அந்த இன்னிவரையும் அப்படிதான் போயிட்டு இருக்காது. இவன் கத்தாது கத்தாது ஒண்ணும் பண்ணாது அப்படியே ரொம்ப முடியலன்னா தான் அம்மா கிட்டயோ தான் அப்பா கிட்டயோ போய் அழும் அவ்வளவுதான். மத்தபடி யாருக்கையும் சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்லுவேன் ஒருத்தர் விஷயம் குழந்தைகள் அது பெரியவாளோ சின்னவாளோ யாரா இருந்தாலும் சரி பெஸ்டாக்க அல்லது என்ன நடந்திருந்தாலும் சரி எதுக்கும் நாம அடங்கி போகணும் மனசமாதானம் அடையணும். சுவாமி பாஷ்யக்கார பகவத்கீதையில வந்து சொல்ற பிரமாண் பெரிய துக்கம் வந்தா கூட சரி பெரிய துக்கம் வந்தா கூட அடக்கிக்கோங்கோ தெரிஞ்சுபடுத்தாதீங்க அத அங்க உதாரணம் ஒரு புத்திர சோகம் வந்துருச்சுக்கோங்க அந்த புத்திர சோகம்ன்றதுதான் புத்திர சோகம் நிரந்தரம் அது வந்தா கூட அடக்கிக்கோங்கோ. ஏன்னா அது உடம்பு அவனுடைய உடம்புக்கு அந்த முடிஞ்சு போயிடுச்சு இந்த லோகத்துல ஜென்மம் அவன் நித்தினார்த்தம் அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உபதேசிக்கிறே ரெம்பரமானார். ஆகையினால மனசமாதானம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். மனசமாதானம் வந்தது என்ன இப்போ ஒரு சந்தியாவதனம் பண்றோம் சந்தியாவதனம் பண்ற சமயத்துல நம்மளுடைய கர்மாக்கள்னா கையோ வேலை செய்யறது கால் வேலை செய்யறது கண்ணு வேலை செய்யறது மனசு வேலை செய்யறது ஜபம் ஜபம் பண்ணணும் பிராணாயாம மந்திரங்களோ எதையுமே மனசனாலதான் சொல்லிக்கிறோம் படிச்சுட்டு சொல்றது கிடையாது நாம. அதனால இதெல்லாம் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றோம் அப்ப இந்திரியங்கள் தான் வேலை செய்யறது ஆகையினால அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சந்தியாவந்தனம் பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி நாங்க வந்து இந்திரிய நிகிரகம்ன்றது எதுல சொன்னோம் தெரியுமா லௌகிக விஷயங்கள்ல தான் சொல்றோம். லௌகிக விஷயங்கள்ல தான் இந்திரிய நிகிரகம் தேவை. வைதிக விஷயத்துல நாங்க சொல்லதே வைதிகமான கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ. நாகர்கோட்டை வரதாச்சாரிய சுவாமி என்ன பண்ண சதஸ்ல உட்காந்துருந்தார் நம்ம நாவல் பாங்க வாசுதேவாச்சாரிய சேர்த்து ஒப்பினார். அந்த சுவாமி அடியனை வந்து ஸ்ரீகார குமாரன் சொல்வார் முக்கிய பண்டிதர் அவர் பிரசிடென்ட் அவார்டி. அந்த சுவாமி வந்து காஞ்சிபுரம் வயசாவதுன்னு உட்கார்ந்த எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு பார்த்துச்சார். இன்னொரு சுவாமி சொன்னார் கண்ணு தெரியல ரொம்ப சந்தோஷம் ஏன்னாக்க கண்ணு தெரிஞ்சதுனாக்க எடுதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது அதனால கண்ணு தெரியாத வரையும் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னு நூறு சுவாமி சாதிச்சார். உடனே இந்த சுவாமி கேட்ட அது எப்படி சாதிக்கிறது நான் பெருமாள் சாதிக்க வேண்டாமா எனக்கு நான் வந்ததே வயசா வந்துட்டு இருக்க காஞ்சி பெருமாள் சேவைக்கு தான் வந்திருக்கேன் நான் வந்து பெருமாள் சேவிக்காம எப்படி இருக்குது கண்ணு தெரியல என்னால பெருமாளே சேவிக்க முடியாம போயிடுவேன் அதனால பெருமாள் சேவிக்கிறமே ஆகவே நான் எப்படி கண்ணு தெரியாம எப்படி சேவிக்கிறது பெருமாள் கேட்டேன். இவ பாருங்க
எத்தனை விஷயங்கள்லாம் பார்க்கமானான்னு சொல்லித்தே தவிர்த்து பெருமாளை பார்க்கமானான்னு சொல்லித்து கண் இருக்கிறது பெருமாளை சேவிக்கிறது தானே, கால் இருக்கிறது கோயிலுக்கு போறதுக்கு தான், கை இருக்கிறது அர்ச்சனை பண்றதுக்கு தான், ஜெக்வே கீர்த்தையும் வரவேற்புன்னு குலதெய்வ பெருமாள் அற்புதமா சொல்லிட்டு போயிட்டார் முகுந்த மாலையில. ஆகையினால இந்திரியங்கள்லாம் இருக்கிறது அவனுக்கோசரம், பகவான நம்ம சேவிக்கிறதுக்கு பகவான அர்ச்சிக்கிறதுக்கோசரம் தான். அதனால யாகாதிகள் அனுப்பிச்சோம்னாக்க அதெல்லாம் பெருமாளுக்கு ஆராதனம், பகவத் ஆராதனமா இருக்கிறதுனால அவையெல்லாம் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதெல்லாம் முடியாது இந்திரிய நிக்கிரகம்னு சொல்லிடுச்சு, அதனால நான் சஞ்சாதனம் பண்ண மாட்டேன், யாகம் பண்ண மாட்டேன், மனசையும் அடக்கணும், மனசை அடக்கணும்னாக்க நான் வந்து தியானமும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல போய் தான் ஆறுது மனசு, பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கணும். இதை வந்து சாஸ்திர சிந்திரிகள் சுவாமி இதெல்லாம் சாதிச்சிருக்க, மனசை அடக்கிறதுன்றது வெளி விஷயங்கள்ல அடக்கிறதுன்னு தான் அர்த்தம் பண்றேன். பகவத் விஷயத்துல அடக்கிறதுன்றது கிடையாது. ஏன்னா பகவானை நம்ம சேவிக்க வேண்டியதோ பகவானை நினைக்க வேண்டியதோ உபாசனம் பண்ண வேண்டியதோ அதை நம்ம சுரூபம் ஆகிக்கிறோம். எப்பொழுதும் பெருமான நமக்கு கஷ்டம் வருதே கிடையாது. ஏன்னா நிஜம்மா அடியனுக்கு எவ்வளவோ உடம்பு இருக்கு, அதே தோ இப்ப ஒரு நம்ம சேவிச்சுட்டு இருக்குமே ஒரு 20 நிமிஷமா எத்தனை நாள் சேவிச்சிருப்போம், அதுல நமக்கு ஒரு ஆனந்தம் வருது. எனக்கு அந்த உடம்பு கஷ்டமும் எதுவுமே எனக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லைன்னாக்க இது பகவத் விஷயம், பெருமாள் விஷயமா நமக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறக்கடிச்சு விடுறது. ஆகையினால பகவத் விஷயமா மனசு செலுத்துங்கோ. அதனால யாகாதிகள்னா பண்ணினாக்க அது தோஷம் இல்லை. ஆக லோகத்துல வந்து இருக்கிறதெல்லாம் அல்ப விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல தான் இந்திரிய நிக்கிரகம் வேணும். அதே வைதிக கர்மாக்களை அனுஷ்டிக்கச்ச அது தேவையில்லை. அப்ப இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணும். இல்லாத போனாங்க பிரம்மவித்திய சித்திக்கணும்னாக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதனால எந்த அதிகாரத்தினால சமதமாதிகள்லாம் அவசியம் தேவை, அது இல்லாம இருக்கக்கூடாது. முக்கியம் அது லௌகிக விஷயம், வைதிக விஷயத்துல எதுவுமே தப்பு பண்ண சொல்லல. வழியில அடுத்த அதிகாரம் நம்ம சொல்ல போறோம், கண்ணாமண்ணான்னு சாப்பிடாத, கோயில் பிரசாதம் பெருமாள் பிரசாதம் விஷமா இருந்தாலும் சாப்பிடு. இங்க மாமனார் சுவாமி சொல்லுவார், விஷமா இருந்தா கூட நான் பெருமாள் பிரசாதம் சாப்பிடுவேன். ஏன் அப்படின்னா பகவான் அவன் கண்டன் உள்ளது, அவன் கண்டன் உள்ளது சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம், அதனால அது அவசியம் சேர்த்துண்டாகணும் அப்படின்னு சாதிப்பார். எல்லாருக்கும் அதே தான் கிரமம். ஆகையினால இந்த மாதிரி பகிரிந்திரியங்களோ அந்தரிந்திரியமோ இவைகளை அடக்கிறதுங்கிறது எதுக்குன்னாக்க லௌகிக விஷயங்கள் விஷயத்துலதான், பெருமாள் விஷயத்துல அது கிடையாது. அதனால அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இங்க சாதிக்கிற. இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம், சமதமாத்யபே சியாது ததாபிது தத்விதே ததங்கதையா தேஷாமபி அவசியாமஸ்தே அப்படின்னு சூத்திரம், பெரிய சூத்திரம். வித்யா நிர்வத்தையே கிரகஸ்தை சமதமாதய உபாதேயாக உத நேதி சந்தேக. வித்தியைய நம்ம பூர்த்தி பண்ணணும், பிரம்ம வித்தியைய பூர்த்தி பண்ணணும். அது பூர்த்தி பண்றதுக்கு கிரகஸ்தாளால சமதமாதய சமம் தமம் திதிக்ஷா இந்த மாதிரிலாம் இருக்கு, இவைகள்லாம் உபா கிரகஸ்தாளால உபாதையாக உத நேர் சந்தையாக அவனாலையும் இது அவசியம் கிரகிக்கப்படணும் அனுப்பிக்கப்படணுமா அல்லது இல்லையா அப்படின்னு சந்தேகம். கிரகஸ்தான ஆந்தர பாஷ்யகரண வியாபார ரூப கர்மாங்ககத்வா வித்யாயா, கிரகஸ்தாளுக்கு உண்டிதான்
இந்த கர்மாக்கள்னா அவசியம் பண்ணணும்னு இருக்குது. கிரகஸ்தால் தான் இந்த கர்மாவெல்லாம் பண்ணணும். யாகாதிகள் தான் போன அதிக இடத்துல அதை சொல்லிட்டோம். யாகாதிகள் பண்ணணும்னாக்க அப்போ கை வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், மனது வேலை செய்யணும், வாழ்க்கை வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும், காது வேலை செய்யணும், எல்லா இந்திரியங்களும் வேலை செஞ்சே ஆகும். அதனால பாஷ்யகரண கிரகஸ்தானம் ஆந்தர, ஆந்தரம்னா மனசு, பாஷ்யகரண அது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இவைகள் கரண வியாபார ரூப அந்த அதனுடைய பிரவருத்தி என்ன இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய பிரவருத்தி அந்த வியாபார ரூபமான கர்மா, அந்த கர்மா யாகாதிகள், அந்த யாகாதிகளை அங்கமாவுடையது அங்க கத்வா வித்யாயா, வித்யானது இந்த இந்திரியங்களால் பண்ணப்பட வேண்டிய கர்மாக்களை அங்கமாக உடையதா இருக்கு. அந்த வித்தியை வந்து இவன் அனுஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, கர்மாவை வந்து அனுஷ்டிக்கணும்னா அப்ப இந்திரிய நிகிரகம் பண்ண முடியாது. தத் விபரீத ரூப சமதமாதி உபாதான அசாமர்த்தியா, அவனுக்கு சாமர்த்தியமே இருக்காது. என்ன யாகம் பண்ணணும், அப்ப கையால பண்ணணும், காலால பண்ணணும், இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணுமே, அப்ப அந்த சாமர்த்தியம் இல்லை, நிகிரகம் பண்ண முடியாது. அதனால தத் விபரீத ரூப சமதமாதி உபாதான அசாமர்த்தியா, சாமர்த்தியம் இல்லை அவனுக்கு. அதனால ஊர்வரேதஸ்ஸு கர்மரகிதேஷு, சன்னியாசிகள் இருக்கா பாருங்க, அவளுக்குதான் கர்மா கிடையாது. அதனால கர்மரகிதேஷம் கர்மா இல்லாதவா, அவளுக்குதான் சமாதி விநியோகோ பவிஷ்யதி. இந்த இந்திரிய நிகிரகன்றது சன்னியாசிகளுக்கு தான் உண்டே தவிர்த்து இவாளுக்கு கிடையாது, கிரகஸ்தாளுக்கு கிடையாது. அதனால யதா யஜ்ஞாதி விநியோக கர்ம வஸ்து கிரகஸ்தேடும், கிரகஸ்தானுக்கு கர்மா அங்கமா இருக்கட்டும், சன்னியாசிகளுக்கு சமதமாதிகள் அங்கமா இருக்கட்டும். இப்படி வியவஸ்த பண்ணுங்கன்ற ஒரு பட்சம், சமதமாதிகள் இந்திரிய நிகிரகன்றது சன்னியாசிகளுக்கு இருக்கட்டும், அதே கிரகஸ்தாளுக்கு கர்மா அங்கமா இருக்கட்டும். அப்படி வியவஸ்த பண்ணி பண்ணிக்கலாம். சமதமாதிகள் இவா பண்ண வேண்டியது இல்லை, இவா இந்திரிய நிகிரகமே வேண்டியது இல்லை இவாளுக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபம். தஸ்மா அனுபாதேயாக சமாதையா, கிரகஸ்தாளுக்கு இவைகள்லாம் உபாதேயம் இல்லை, அவசியம் பண்ண வேண்டியது இல்லை, சமதமாதிகள்லாம் அவளுக்கு தேவையே இல்லை. இது பூர்வபக்ஷ, இது பூர்வபக்ஷமா இருக்கு. சமாதானம் சித்தாந்தம் சாதிக்கு நாங்க சொன்ன உபனிஷத் வாக்கியம் சொல்றது தஸ்மாத் ஏவம் வித் சாந்த தஸ்மாத் ஆதினாள், ஆகினால இத மாதிரி பிரம்மத்தை அனுஷ்டிக்கிறவனா இருந்தாக்க ஏவம் வித் இவ்வாறாக பிரம்மத்தை உபாசிப்பவன் சாந்த தாந்த உபரத திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யே, ஏற்கனவே அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். அதனால இந்திரிய நிகிரகங்களை பண்ணி அப்படி பண்ணினாத்தான் நாமும் பெருமானை தெரிஞ்சுக்க முடியும், பெருமானை சாட்சாத்காரம் பண்ண முடியும், தர்சன சமான ஆகாது. அந்த தியானம் பண்ண 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 பெருமான் நேரம் வந்து பேசுவார் நம்ம கிட்ட. அந்த மாதிரி பஷ்யே திதி சாமானியன வித்தியாங்கதையா விநியோகா, சாமான்யமா இது பொதுவா தான் சொல்றது, இவா சன்னியாசிகளுக்கு தான் உண்டு கிரகஸ்தாளுக்கு கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லல. யாரு உபாசிக்கிறானோ அவன் இந்திரிய நிகிரகங்களோட இருந்தாத்தான் ஆத்மாவை பரமாத்மாவை நல்லா பார்க்க முடியும் நேர அப்படின்னு உபனிஷம் சொல்றது. உபனிஷத்துக்குள்ள பிரம்ம வித்தியங்களை சொல்லச்ச அதிகார நிர்ணயம் பண்ணல, அதிகார நிர்ணயமே பண்ணல, இவாதான் பண்ணலாம் அவா பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்னு பண்றோம், சிஷ்ட திரைவர்ணிகாள், சிஷ்ட திரைவர்ணிகாள் பிராமண கஷத்திரிய வைஷ்யா இருக்காளே அவளுக்கு உண்டிதான் இருக்கும், எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் இல்லை. ஆகையினால அந்த விஷயத்துல உத்தரம்தான் அதிகார நிர்ணயம் பண்றதே தவிர்த்து கிரகஸ்தன் சன்னியாசி அப்படின்னு சொல்லலை. இது ஒண்ணு. ரெண்டாவது இதோ இப்ப சாந்தோதாந்தகன்னு சொன்னது கூட ஒரு நிர்ணயம் பண்றது. என்ன நிர்ணயம், யாரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அவன்
இந்த மாதிரி புறநடக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சாமானிய வித்யாங்கதையா விநியோகாது வித்தியைக்கு அங்கமாக விநியோகிக்கப்படுகிறது உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். அதனால கிரகஸ்தி உபாதியா கிரகஸ்தானால கூட இது அவசியம் கிரகிக்கப்படணும் அனுட்டிக்கப்படணும். நச்ச இல்ல கர்மா அனுட்டிக்கணுமேவா கர்மா அனுட்டிக்கிட்ட இந்திரியங்களை நிக்கிறமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் நச்ச கர்மவதாம் தேஷாம் சமாதி உபாதான அசாமர்த்தியம் அவனுக்கு சாமர்த்தியமே இருக்காதே அப்படின்னு கேட்ட அதற்கு பதில் பெண்ண விஷயத்வா சமாதி. இங்க சாஸ்திரம் சொல்ற புறநடக்கம் அப்படிங்கிறது அது வேற விஷயம், யாகத்தை பண்றதுன்றது அது வேற விஷயம். பூஜை போடாத அப்படின்னு சொன்னான், பூஜை போடாதேன்றது இங்க ஆத்திர லபலபலபான்னு அர்த்தம் இல்லாம ஒருத்தன் கத்தின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ பூசல் போடக்கூடாது. கூச்சல் இட்டாக்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். அதே ஒத்தனோ ரெண்டு பேரோ இல்ல நாலு பேரோ ஒன்னா சேர்ந்துட்டு கானம் பண்றார் அல்லது அழுவா சீர்சூத்திகளை தெரிவிக்கிறார் தேசிகள் சீர்சூத்திகள் சோதரப்பாடங்களை தெரிவிக்கிறார் சிராவியமா இருக்கு, சிராவியமா இருக்கு. அப்ப வந்து நம்ம கூச்சப்படாதன்னு நம்ம சொல்றது இல்லை, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இந்த கோஷ்டி அப்படின்னு நாம சேவிக்கிறோம். இப்போ பூசப்போடாதேன்றது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம் இல்லாத கூச்சல் போடுற பாருங்க அததான் நிஷேதிக்கிறதே தவிர்த்து அற்புதமான வேத கோஷத்தையோ பிரபந்த கோஷத்தையோ சோத்திர கோஷத்தையோ தடுக்கவே இல்லை. அது மாதிரி பின்ன விஷயம் லௌகிக விஷயத்துல திடீர்னு கோபம் வருது பண்ணாமல் வெய்யணும் அந்த மாதிரிலாம் இந்திரியத்தை ஓட விடாதீங்க, அதெல்லாம் நிகரம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விஷயம்தான் அது நிஷேதிக்கும். அதே யாகம் பண்ணத்தை நான் பார்க்க வேணா கண்ண முடிந்தா பண்ண முடியும் யாகத்தை, அந்த சமயத்துல பண்ணிட்டுதான் ஆகணும். அப்ப இந்திரிய நிகரம் வேண்டாம், எந்த சமயத்துல இந்திரிய நிகரம் தேவையோ அப்ப இந்திரிய நிகரம் பண்ணினா போதும், எப்ப தேவையில்லையோ அப்ப வேண்டியது. அதனால பின்ன விஷயத்துவா சமாதி விஹிதேஷுஹி கர்மசு கரணம் வியாபார, சாஸ்திரம் எதை விதிச்சிருக்கோ அந்த கர்மாக்கள்ல இந்திரிய வியாபாரம் அவசியம் தேவை. ஓ ஒரு வார்த்தை சொன்னோம் இந்த உபரத்தகா அப்படின்னு இருக்கு அங்க வாக்கியம், உபரத்தகா திதிக்ஷுன்னு காமிய கர்மாக்கள்லாம் விட்டுடணும் அப்படின்னு இருக்கு, காமிய கர்மாக்கள் விட்டுடணும்னு இருக்கு. ஆனா கீதா பாஷ்யத்திலேயோ தாத்திரி இந்திரிகளோ சாமி கதைக்கிட்டு காமிய கர்மா பொதுவா விட்டுடணும். ஆனால் ஒத்த மழை வேணும்ன்றோம், மழை வேணும்னாக்க அப்ப நான் விட்டுருவேன் மழை கூடாது காமியம் அது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இவன் நித்தியப்படி சேதா வேணவே வேண்டாமா, இவனுக்கு ஸ்நானம் முக்கியம் அதுக்கு ஜலம் வேணுமே அதனால மழை வேணும். அதே மாதிரி இவன் யாகம் பண்ணணும் அதுக்கு தானியம் வேணும் அதுக்கு மழை முக்கியம், மழை இருந்தாதான் தானியம் வளரும். அந்த மாதிரி யாகங்கள் பண்ணணும் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப இவன் ஆகாரம் சாப்பிட்டாகணும், சாத்விகமான ஆகாரங்களை சாப்பிட்டாகணும், அதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு பலிஷ்டமா இருக்கும். புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு புஷ்டியான உடம்போட இருந்தான்னாக்க அது இது இங்கிலீஷ்ல சொன்னாதான் எல்லாரும் ஒத்துப்பார், சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்றார். இது உபநிஷம் சொல்றது நாயமாத்மா படகீனே நடத்தியா அப்படின்றது அழகான வாக்கியம், அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்கும் புரியும். அதனால நம்ம சாஸ்திரத்துல இல்லாத விஷயமாண்ணா, அதனால நம்ம புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிடணும், அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இத மாதிரி காமியங்களை ஆசைப்பட்டா தப்பு இல்லை. பிரம்ம வித்யைக்கு உபயோகப்படுற மாதிரி எது எது தேவையோ அதெல்லாம் நாம ஆசைப்படலாம். ஆகையினால கரண வியாபாரம் இந்திரிய நிகிரகம்ன்றது எதுவோ அதுலதான் வச்சுக்கணும். காமியங்களையும் எது அப்படின்னா என் குழந்தை வேணும், நான் எப்பொழுதும் என் கிரகணியோடயே இருக்கணும், என் குழந்தையோடயே இருக்கணும், நான் பணத்தை வாங்கிட்டே இருக்கணும், அப்படி எப்படின்னா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அல்ப விஷயங்களை ஆசைப்படுறதுதான் தடுத்தது காமிய கர்மான்.
அதனால எது முக்கியமோ அதுல இந்திரிய வியாபாரம் பண்ணா தப்பு இல்லை. விஹிதேஷுஹி விஹிதேஷுஹி கர்மசு கர்ண வியாபார வேத விதி விகிதமான கர்மாக்கள்ல இந்திரியங்கள்லாம் காரியம் பண்ணட்டும். அவிகிதேஷு பிரயோஜன சூன்யேஷு சமதமாவிய அவிகிதேஷு விதிக்கப்படாதது பிரயோஜன சூன்யேஷு பிரயோஜனமே இல்லை அதுல போய் நமக்கு வந்து கர்ண வியாபாரம் வேண்டாம். அதனால சமதமாதிகள் அங்கதான் வேணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ற சூத்திரக்காரர். அதான் சமாதி விநியோக யஜ்ஞாதி விநியோகவது ந சங்கோஜம் அருகதி. யாகத்தை இது பண்றதுக்கு சமாதிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை. அதனால சமாதி விநியோக சமாதி விநியோகம் இருக்கு அது லௌகிக விஷயத்துல தான். லௌகிக விஷயத்துல கூட பிரயோஜன சூன்யமான விஷயத்து பிரயோஜன சூன்யமான விஷயத்துல சமதவாதிகளை கொண்டு வந்திருக்கோம். அதே யஜ்ஞாதி விநியோகம் வருது. யஜ்ஞாதி யஜ்ஞான்றது எதுல வரும் அப்படின்னா பிரம்ம வித்தியக்கு அது அங்கம். அதனால அது அவசியம் அனுப்பிச்சுதான் ஆகணும். அதனால தவறு கிடையாது சங்கோஜம் இருக்குது. அதனால குறுக்க வேண்டாம் குறுகி அதாவது சங்கோஜம் பண்ண வேண்டாம் அர்த்தத்தை அப்படின்னு சாதிக்கிற. அதனால சமதமாதிகள் எல்லாருக்கும் தேவை. இந்திரிய நிக்கிரகம் இல்லாம யாராலும் எதையும் பண்ண முடியாது பிரம்ம வித்தியே. அதே யாகாதிகள் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். அங்க அது வைதிக கர்மா வைதிகமான காமியமற்ற கர்மா அதனால அது தேவை அவசியம் அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. இப்போ சூத்ரார்த்தஸ்து சூத்திரம் பெரிய சூத்திரம் அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறது. யத்யபி கிரகஸ்தஹ யஜ்ஞாதி கர்மசு விநியுக்தஹ இவன் யாகம் ஹோமம் தானம் முதலான கர்மாக்கள்ல இவன் பண்ணிட்டு இருக்கான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கான் அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான். அப்படி பண்ணினா கூட ததாபித்து ததாபி அங்க இருக்கு சூத்திரத்து ததாபித்து அப்படி அவன் பண்ணிட்டு இருந்தா கூட யாகங்களை அனுஷ்டிச்சிருந்தா கூட சமதமா திபேதியா சமதமாதிகளோட சேர்ந்தவனாகவே இருக்கணும். ஏன்னா அது விதிக்கணும் விதிக்கிறது சாஸ்திரம். அதனால புனரடக்கத்தோட தான் இருக்கணும். இந்திரிய நிக்கிறது அவசியம் பண்ணியே ஆகும். புதக ஏன் அந்த மாதிரி சொல்றேன் சாந்த சாந்த இத்தியாதினா தத்விதே சாந்த தாந்த உபரதா திதிக்ஷு அப்படின்னு வாக்கியம் சொன்னோம் இல்லையோ அந்த வாக்கியத்தினால தத்விதே அது விதிக்கப்படுகிறது. பொதுவாக தான் விதிக்கப்பட்டுச்சிருக்கு சன்னியாசிக்குதான் கிரகஸ்தனுக்கு இல்ல அப்படின்னா. அதனால ஏகாகிரதா மனசு வந்து ஒருவப்படுத்தினாத்தான் எந்த காரியமும் பண்ண முடியும். எந்த காரியமா இருந்தாலும் உருவப்படுத்தணும் மனசு உருவப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன் எந்த காரியத்தையும் நம்மளால அனுப்பிக்கவே முடியாது. இதுவும் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யன்னா என்ன அர்த்தம் வெளி விஷயங்கள்ல மனது போகாம எப்பொழுதும் பரமாத்மா பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு எது எது சம்பந்தமோ பகவானுக்கு அததான் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்கு வேணும்னா மனதை உருவப்படுத்தணும். அது சொல்றேன் ஏகாகிரதா நிஷ்பாத்தியத்வா பிரம்ம வித்தியை எப்படி நிஷ்பத்தி பண்ண முடியும் அதை அடைய முடியும்னாக்க இந்த ஒருமுகப்படுத்துறதுனாலதான் ஏகாகிரதையினாலதான் முடியும். அது அதனால சமதமாதி விரைவ வித்யா நிஷ்பத்தி இந்த இந்திரிய நிக்கிரம் இருக்கே மனசை அடக்கிறது வெளி இந்திரியங்களை அடைக்கிறது அப்படி அடக்கினாத்தான் வித்தியானது நமக்கு கிடைக்கும் பூர்த்தி ஆகும். அதனால யஜ்ஞாதி கர்மாங்கி பாப நிவரணத்வாரேன ஏகாகிரதாம் ஆபாதயந்தி அப்படின்னாக்க யாகாதி கர்மாக்கள்லாம் இருக்கே அதெல்லாம் நாம் அனுஷ்டிக்கிறோம். அதை அனுஷ்டிச்சாக்க அவைகள்லாம் இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டு நம்மளால அனுஷ்டிக்க முடியாதே அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு. என்னன்னா நம்ம வந்து காமிய கர்மாவை அனுஷ்டிச்சோம்னு வச்சுக்கோங்க அப்போ மனசுல இன்னும் தோஷங்கள்லாம் சேர்ந்துட்டே போகும். காமிய கர்மாக்கள் அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க
மனசுல இன்னும் தோஷங்கள் அதிகமாகிட்டே போகும். அவன் அந்த யாகம் பண்ணான், அவனுக்கு அந்த பலன் கிடைச்சது, நான் அதுக்கு மேல இன்னும் ரெண்டு யாகம் பண்ணணும், நான் அப்புறாம வருது, போட்டி வருது, சண்டை வருது, அதனால ஆசை அதிகமாயிட்டே இருக்குது. இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கெடுதல் தான் நமக்கு, அது கெடுதல் வரும், அதனால நிறைய பாபங்கள் ஏறிண்டே போகும். ஆனால் இந்த காமிய பலன், காமியத்தை எதுவும் பலத்தை எதுவும் எதிர்பார்க்காம கர்மாவை நாம அனுப்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்றதுன்னு தெரியுமா, யஜ்ஞாதி கர்மான்னு போய் பாப நிபர்ஹணத்வாரின பாபத்தெல்லாம் தோக்கடிச்சுடுறது, பிரம்ம வித்யைக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்களை தோக்கடிக்கிறது, மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்றது. அப்படி பண்ணிடுச்சோம்னாக்க மனசுல உருவகப்படுத்துதல்ன்றது வந்துடும், ஏகாகிரதான்றது வந்துடும். அந்த ஏகாகிரதா வந்ததுன்னாக்கா உடனே இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் உபாசனத்தை பண்ணலாம், உபாசனத்தை பண்ணாக்க அது பூர்த்தியாகி எம்பெருமான் பிரீதனாக நமக்கு மோட்சத்தையே அனுகிரகிப்பான். அதனால பாப நிபரகண துவாரின ஏகாகிரதாம் ஆபாதயந்தி, நமக்கு ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கறத நமக்கு உண்டு பண்றது ஆபாதயந்தி கர்மாக்கள்லாம். அதனால கர்மாக்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனசுத்திக்கோசரம் தான் பண்ணணும். மனசுத்தி வந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ இதுலயே போலே ஒருமுகப்படுத்தல் வந்துடும், பகவத் விஷயத்திலேயே சிந்தனை போகும். அப்படி சிந்தனை போச்சுன்னாக்க வேற என்ன ஆனந்தம் வேணும், எதை பார்த்தாலும் சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு பார்த்தது போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த கஷ்டமும் வராதே. எல்லாத்தையும் நம்ம விபரீதமா பார்த்துட்டு போனோம்னாக்க நமக்கு திரும்ப திரும்ப கஷ்டங்கள் தான் வரும். ஆகையினால நம்ம மனசை ஒருமுகப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தணும்னா மனசுத்தி ஆகணும், மனசுத்தி ஆகணும்னா கர்மயோகத்தை அனுட்டிக்கணும், கர்மயோகத்தை நாம அனுட்டிச்சோம்னாக்க நமக்கு இந்த ஒருமுகப்படுத்தல் கான்சன்ட்ரேஷன் அது வந்து ஏகாகிரதா வந்துட்டோம்னா மேல 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 பிரம்ம வித்தியானது சித்திக்கும். அது முக்கியமாக சமதமாதிகள் நமக்கு தேவை, இந்திரிய நிகிரகம் அவசியம் தேவை. ஆகவே கிரகஸ்தனோ சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ யாரா இருந்தாலும் சமதமாதிகளோட சேர்ந்துதான் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அத்தன் குரு சம்பிரதாயே நமக்கு.